மனவேல சோ இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னா திருப்புலனிங்கிற ஊரோட வரலாறும் அந்த ஊர்ல இருக்கிற கோயில்களோட வரலாறும் வீடியோ பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஓகே. இந்த திருப்புலனிங்கிற ஊருக்குனா ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரத்துலேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் தான் திருப்புலனிங்கிற ஊர் இருக்கு. ஓகேவா? இந்த ஊர்ல வந்து இந்த ஊரோட பெயர் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, திருப்புலனை வந்து வடமொழியில் புல்லாரணியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சமஸ்கிருத மொழியில். அதாவது தமிழில் வந்து புல்லணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புல்லாரணிங்கிற வடமொழி சொல்லுக்கு வந்து தமிழர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மலர்கள் நிறைந்த அடர்த்தியான காடு, அதாவது ஒரு மிகப்பெரிய காடு. அந்த காடு முழுக்கவே வந்து அழகான மலர்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லாமல் புல்லர்னு இந்த ஊரை சொல்லுவாங்க. அதாவது சங்ககாலத்தில் புல்லர் நகரம் இல்லை, ஒரு முனிவர் வந்து தமிழ் செஞ்ச ஊர் தான் புல்லர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஊரில் வந்து திருப்புல்லானை அப்படின்னு, திருப்புல்லானிங்கிற ஊருக்கு தமிழர்த்துக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இது வந்து புராணத்துலேருந்து வருது, அதாவது ராமாயணத்துலேருந்து வருது. ராமபிரான் வந்து இந்த ஊர் வந்து எப்படி சொல்லணும், இந்த ஊர் வந்து பழைய காலத்தில், அதாவது ராமாயண காலத்தில் வந்து இந்த ஊர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு காடாக இருந்திருக்கு. அப்போ ராமபிரான் வந்து வனவாசம் வந்த ராமபிரான் வந்து அந்த புல்லு மேலே வந்து தலையை வச்சு உறங்கினதுனால தான் உறங்கினார். அந்த உறங்க அவர் உறங்கின அந்த இடம் தான் இந்த திருப்புலனிங்கிற ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த ஒரு பேர் வந்து சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் இருக்கிற ஆதிஜெகநாத பெருமாள் கோயில், இதனாலையும் வந்து இந்த ஊருக்கு திருப்புலன் எப்படி பேருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே ரெண்டு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆதிஜெகநாத பெருமாள் கோயில், ரெண்டாவது வந்து ஓடைக்கரை காளியம்மன் கோயில். ஓகேவா? இந்த ஆதிஜெகநாத பெருமாள் கோயில் வந்து இப்போ 8.5 நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டது. இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் எப்படி வடி அப்படிங்கன்னா, ஒரு குழுக்குள்ளே இன்னொரு கோயில் இருக்கும், ஒரு குழுக்குள்ளே இன்னொரு கோயில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அதே தான் உண்மை. ஏன்னா ஒரு கோயில் அந்த கோயிலுக்குள்ளே இன்னொரு கோயில் இருக்க மாதிரி தான் இந்த கோயிலோட வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் வந்து பட்ட, இந்த கோயில் வந்து ஆதிஜெகநாத பெருமாள் கோயில் தான், ஆனால் அந்த ஒரு கோயிலுக்குள்ளே பட்டாபிஷேகர் ராமர் கோயிலும் ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த அது மாதிரி இல்லாமல் இந்த கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நுழைவேல் உள்ள போனீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா, மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரத்தலான சிற்பங்கள் தான் அதிகமாக இருக்குமா, கல்யாண சிற்பங்கள் இருக்காங்க. நீங்கள் நேரில் போனால் போய் பார்த்து பாருங்கள். ஓகேவா? அது மாதிரி இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ள வந்து தனித்தனியாக கொடிமரமும் வாகனமும் இருக்குது. அந்த பட்டாபிஷேகர் ராமருக்கும் அப்புறம் பெருமாளுக்கும் ரெண்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கோயில் வந்து 108 வைணவ திவ்ய தேசங்களில் 45 தலைமை வந்து இந்த ஒரு ஊர் இருக்குது. ஓகேவா? இந்த கோயிலோட தலைமரம் வந்து அரச மரம். அது இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் இருக்கிற விஷயத்தை பார்க்கும்போது மத நிலையத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பவித்திரம் மாணிக்கப்பட்டினம், அதாவது சங்காலத்தில் பெரிய பட்டினம், இப்போ பெரிய பட்டினமாக இருக்கிற அந்த ஊர் சங்காலத்தில் பவித்திரம் மாணிக்கப்பட்டினம், ஒரு மிகப்பெரிய துறைமுகம். ஓகேவா? அந்த துறைமுகத்தில் இருந்த சோனக சம்பந்த பள்ளிங்கிற இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு மாரவர்மன் சுந்தர பாண்டியனுங்கிற ஒரு பாண்டிய மன்னர் கொடை கொடுத்த செய்தி வந்து இந்த ஆதிஜெகநாத பெருமாள் கோயிலில் தான் வந்து கல்வெட்டில் வந்து வச்சுருக்காங்க. இது மத நிலையத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பல கல்வெட்டுகள் இன்றைக்கி வரைக்கும் இந்த கோயிலில் இருக்குது. இங்கே நேரில் முடிஞ்சு பார்த்துட்டு வாங்க, உண்மையில் ரொம்ப வியப்பாக இருக்கும். எனக்கு டவுட் என்ன, ஒரு கோயிலுக்கு எப்படி இன்னொரு கேட்டினாங்கன்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது ஓடைக்கரை காளியம்மன் கோயில் இருக்கு, குலதெய்வ வழிபாடுன்னு நினைக்கிறேன். குலதெய்வ வழிபாடாக இருந்தால் நீங்கள் கீழே கவனம் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஓடைக்கரை காளியம்மன் கோயில் வந்து எப்படி உருவாச்சுன்னா, இந்த ஊரில் இந்த ஓடக்கரையில் வந்து ஒரு காளியம்மன் சிலை இருந்துச்சு. அந்த காளியம்மன் சிலையை கொண்டு வந்து கருவேல மரத்தில் வச்சு கும்பிட்டு இருந்திருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில். இந்த காளியம்மன் கோயிலெலாம் உருவாக முடி ஓடைக்கரை, அந்த இடம் ஃபுல்லாக அந்த வைகை நதி வந்து ஓரமாக இருக்கிற ஊர் தான் இந்த திருப்புலனிங்கிற ஊர். அப்படிங்கும்போது அந்த ஓடைக்கரையில் தான் இந்த காளியம்மனுங்கிற சிலை இருந்திருக்கு. அந்த சிலையை கொண்டு வந்து கரெக்டாக வச்சு எல்லோரும் வணங்கிட்டு இருந்திருக்காங்க. வணங்கிட்டு இருக்கும்போதே கருவேல மரத்தை விட இருக்கணும், இந்த அம்மனுக்கு ஒரு கோழி கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது, கோழி கட்டுறதுக்காண்டி அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்த வாங்கிட்டாங்க. வாங்கி அந்த கோழி கட்டும்போது அந்த இடத்துல தோண்டும் போது பார்த்திங்கன்னா, 7 பெண்கள் சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 7 பெண்கள் சிலையும் வந்து பார்த்திங்கன்னா, 7 பெண்கள் சிலையும் வந்து ஓகே நான் 7 பெண்கள் சிலை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அந்த 7 பெண்கள் சிலையும் வந்து எப்படி சொன்னாங்கன்னா, இந்த 7 பெண்கள் சிலையும் வந்து காளியம்மனோட குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. காளியம்மன் குழந்தைகள்னு சொன்னதுக்கப்புறம் அந்த காளியம்மன் பேர் ஆரம்பத்தில் காளியம்மன் தான் வந்திருக்கு. அந்த ஓடைக்கரையில் இருந்து கொண்டு வரப்பட்டதனால அந்த பெண், அந்த காளியம்மனுக்கு வந்து ஓடைக்கரை காளியம்மன் அப்படின்னு பேர் வந்துச்சு. அது மாதிரி தான் அந்த 7 பெண்கள் சிலை வந்து அந்த கோயில் தோண்டும் போது கண்டுபிடிச்சாங்க. அது வந்து இப்போ காளியம்மனுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அந்த ஊர் மக்கள் வணங்கிட்டு வராங்க. இதுதான் அந்த காளியம்மன் கோயிலோட வரலாறு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வரைக்கும் இந்த ஊருக்கு போனீங்கன்னா சொல்லுங்கள், யார்கிட்ட ஒருத்தருக்கு இந்த ஓடைக்கரை காளியம்மன் அவங்க வந்து குலதெய்வமாக இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதான் இந்த ஆஜி. அப்புறம் வந்து இந்த ஊர் வந்து 1000 வருடம் ஒரு பழமையான ஊர்.
இதை பற்றின வரலாறு ரொம்ப அதிகமாக இருக்கும். பாண்டியர் மன்னர்கள் காலத்துலேருந்து சேதுபதி மன்னர்கள் காலத்து வரைக்குமே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்தலமாக தான் இன்றைக்கு வரைக்குமே அந்த ஊர் இருந்திருக்கு. இன்றைக்கு அந்த ஊரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ரெண்டு கோயிலுமே ரொம்ப விசேஷமான கோயில் தான். ஸோ முடிஞ்ச போய் பார்த்துருவாங்க. இதான் அந்த திருப்பழங்கிற ஊரோட வரம், அந்த ஊரில் இருக்கிற கோயில்களோட வரலாறும். வேறு வீடியோ பார்த்து விசனக்கில் கம்மி வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.